யாழ் பெண்ணொருவரின் டிக்டாக் காணொளியால் 45 லட்சம் ரூபாய் பணத்தை பறிகொடுத்த சுவிஸ் நாட்டவர். பின்னர் நடந்த விபரீதம் யார் தெரியுமா? யாழில் பெண்கள் குழந்தைகள் மீது ஈவிரக்கமன்றி தாக்குதல், நள்ளிரவில் அரங்கேறிய பயங்கரம், வெளியானது முழு விபரம். வீடு வீடாக சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்ய தடை, தேர்தல் ஆணைக்குழு அதிரடி அறிவிப்பு. யாழில் இடம்பெற்ற அனுரவுக்கு ஆதரவு கோரும் பிரச்சார கூட்டம், தமிழ் மக்கள் தீவிர ஆதரவு. தமிழரசு கட்சியும் ரணிலும் தமிழ் மக்களை முட்டாளாக்கி உள்ளனர், நாமல் குற்றச்சாட்டு. யாழில் ஜனாதிபதி வேட்பாளரான தேரர் தீவிர பிரச்சாரம், சந்தைகளை நோக்கி படையெடுப்பு. 5 வருடங்களாக தேங்கி கிடக்கும் வாகன கொள்வனவு உரிமங்கள். நான் ஜனாதிபதி ஆகியதும் அரசியல் கைதிகளுக்கு விடுதலை, நாமல் ராஜபக்ஷ அதிரடி அறிவிப்பு. வரலாற்று சிறப்புமிக்க யாழ் தெல்லிப்பள்ளி துர்க்கையம்மனாலய மகோற்சவம் ஆரம்பம். இளம்பெண்ணின் டிக்டாக் வீடியோக்களை பார்த்து அமர்ந்து 52 வயதான ஒருவர் 45 லட்சம் ரூபாய் பணத்தை பறிகொடுத்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மோசடி சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரால் 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் தற்பொழுது சுவிஸ் நாட்டில் வசித்து வருகிறார். 52 வயதாகும் அவர் டிக்டாக்கில் நேரத்தை செலவிடுவது வழமையான ஒன்றாகும். இந்நிலையில் டிக்டாக்கில் உள்ள சுமார் 25 வயதுடைய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரின் பெயரில் அவருடைய வாட்ஸ்அப் கணக்கிற்கு டிக்டாக் வீடியோக்கள் அனுப்பப்பட்டுள்ளன. அதையடுத்து அவர்கள் இருவரும் தொடர்பாளர்களை ஆரம்பித்துள்ளனர். டிக்டாக் கணக்கில் பதிவேற்றப்பட்ட படங்களும் சுவிஸில் உள்ளவருக்கு அனுப்பப்பட்டுள்ளன. அவரும் தன்னுடைய படங்களை பரிமாறிக்கொண்டுள்ளார். இந்த தொடர்பாடில் இறுக்கமடைந்த பின்னர் அந்த பெண் பல்வேறு தேவைகளை கூறி சுவிஸில் உள்ளவரிடம் பணம் பெற்றிருக்கிறார். டிக்டாக் கணக்குக்கு உள்ள அதே பெயரை கொண்ட வங்கிக் கணக்குக்கு இந்த பணம் பரிமாற்றம் நடந்திருக்கிறது. சுவிஸ் நாட்டில் உள்ளவரும் சுமார் 47 லட்சம் ரூபாய் வரையில் கொடுத்திருக்கிறார். அதன்பின் அந்த பெண்ணின் தொடர்பாடல்கள் குறைவடைய ஆரம்பித்துள்ளன. ஒரு கட்டத்தில் சுவிஸில் உள்ளவருக்கு சந்தேகம் ஏற்பட அவர் யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாண விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரிடம் முறைப்பாடொன்றை பதிவு செய்திருக்கிறார். யாழ்ப்பாண விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீஸ் பொறுப்பு அதிகாரி குணரோஜன் தலைமையிலான போலீஸ் குழு இது தொடர்பிலான விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது. விசாரணையின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட தகவல்கள் அதிர்ச்சி அளிப்பவையாக காணப்பட்டன. விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் டிக்டாக்கில் உள்ள பெண்ணை கண்டுபிடித்து அவரிடம் விசாரணையினை முன்னெடுத்தனர். விசாரணையில் அவருக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. அதையடுத்து வங்கி கணக்கு இலக்கத்தை வைத்து விசாரணைகளை முன்னெடுத்திருந்த போலீசார் அரியாலையைச் சேர்ந்த பெண்ணொருவரை கைது செய்தனர். அந்த பெண்ணின் பெயரும் முதலெழுத்தும் டிக்டாக் கணக்கு வைத்திருக்கும் இளம்பெண்ணின் பெயர் முதலெழுத்தும் ஒன்றாகவே காணப்பட்டன. அவரது வங்கிக் கணக்குக்கு பணம் மாற்றப்பட்டுள்ள போதிலும் சுவிஸ் நாட்டில் உள்ளவருடன் தொடர்பாடல் மேற்கொண்டவர் அவரில்லை என்பதும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. தொடர் விசாரணையின் அடிப்படையில் 47 வயதான மற்றொரு பெண் கைது செய்யப்பட்டார். அவரே சுவிஸ் நாட்டில் உள்ளவருடன் இளம்பெண் போன்று உரையாடி பணத்தை கரந்திருப்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் இவர்களின் அன்றி என்று அடையாளப்படுத்தப்பட்ட இன்னொருவருக்கும் பணம் அனுப்பப்பட்டுள்ளது. அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட 3 பெண்களும் ஒருவருக்கொருவர் தெரிந்தவர்கள். டிக்டாக் பெண்ணின் பெயரும் தனது நண்பியின் பெயரும் ஒன்றாக இருப்பதை பயன்படுத்தி 47 வயது பெண்ணொருவர் இந்த திட்டத்தை தீட்டியுள்ளார். சுவிஸ் நாட்டில் உள்ளவர் முன்னிறு தடவை யாழ்ப்பாணம் வந்தபோது கிடைத்த அறிமுகத்தை கொண்டே அந்த பெண் திட்டம் தீட்டி பணத்தை கறந்துள்ளமையும் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ள போது பணத்தை மீள வழங்குவதற்கு சம்மதம் தெரிவித்தனர். அதையடுத்து அவர்களை பிணையில் செல்வதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. நேற்றிரவு வன்முறை கும்பல் ஒன்று வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கணவத்தை பகுதியில் வீடு புகுந்து தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. இதன்போது சிறுவர்கள் பெண்கள் உட்பட 5 பேர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் ஊரவர்கள் இணைந்து வன்முறையில் ஈடுபட்டோரை கைது செய்யுமாறு கூறி போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் கருத்து தெரிவிக்கும் போது 6 பேர் கொண்ட கும்பல் வன்முறைக்காக வந்து 2 பேர் வெளியே நின்ற நிலையில் 4 பேர் கொண்ட கும்பல் உள்ளே வந்து என்னுடைய 5 வயது மகளின் வயிற்றில் தாக்கியுள்ளனர். எனது சகோதரி பிள்ளைகளுக்கு பாலூட்டிக் கொண்டிருந்த போது அவர் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் மோட்டார் சைக்கிள் விபத்தில் பாதிக்கப்பட்ட எனது சகோதரர் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனது மகனான சிறுவனின் தொண்டையை பிடித்து திருகினர். இவ்வாறாக அட்டகாசம் செய்துள்ளதோடு வேலியின் தகரம் மற்றும் கதிரை என்பவற்றையும் உடைத்துள்ளனர். என்னுடைய மோட்டார் சைக்கிளையும் கீழே தள்ளிவிட்டுள்ளனர். பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கும் போது தாக்குதலுக்குள்ளான என்னுடைய சகோதரி யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
நமக்கு இந்த அநீதி இழைத்தவர்களை வட்டுக்கோட்டை போலீசார் கைது செய்ய வேண்டும். இல்லாதவிட்டால் நாங்கள் எமக்கான நீதிக்கு மேல் அதிகாரிகளை நாட வேண்டி ஏற்படும் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக வீடு வீடாக செல்வதை உடனடியாக தடுக்குமாறு போலீசாருக்கு தேர்தல் ஆணைக்குழு நேற்று உத்தரவிட்டுள்ளது. இதுபோன்ற பிரச்சாரங்கள் செய்வதை தடுக்க போலீசார் நடமாடும் ரோந்து பணியினை அதிகரிக்கவும் ஆணையம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. குறிப்பிட்ட சில அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் வீடு வீடாக சென்று வருவதாக ஏராளமான புகார்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செயற்பாடுகள் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கு இடையூறாக இருப்பதாகவும் ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதே நேரம் சட்டவிரோதமான முறையில் நடத்தப்படும் தேர்தல் அலுவலகங்கள் தொடர்பில் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு போலீசாருக்கு பணிப்புரை விடுத்துள்ளது. இதே நேரம் தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகளை கண்காணிக்க விசேட வேலைத்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்தனர். இதே நேரம் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக 900 மேற்பட்ட கண்காணிப்பாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் நாட்டின் 22 தேர்தல் தொகுதிகளிலும் கண்காணிப்பு பணிகள் முன்னெடுக்கப்படும் என பெப்டல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகண கெட்டியாராச்சி குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் மாபெரும் பிரச்சாரக் கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டம் இன்றைய தினம் யாழ் வீரசிங்க மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது அனுரகுமார திசாநாயக்க, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன் உள்ளிட்ட கட்சியின் ஆதரவாளர்கள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இலங்கை தமிழரசு கட்சியும் இணைந்து மாகாண சபை தேர்தல்கள் சட்டத்திருத்த சட்டமூலத்தை விவாதத்துக்கு உட்படுத்தாது நிறைவேற்றி நாசப்படுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். ரணில் மற்றும் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் தங்களது சொந்த அரசியல் காரணங்களுக்காக தவறவிட்ட பொன்னான வாய்ப்பு இதுவென நாமல் ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் ரணிலும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் மாகாண சபை தேர்தலை நடத்த விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஒவ்வொரு கட்டத்திலும் 13வது திருத்தம் பற்றி அவர்கள் உயர்வாக பேசினாலும் அவர்களின் நடவடிக்கைகள் வேறுபட்ட நிகழ்ச்சி நிரலை வெளிப்படுத்துகிறது. உண்மையை கூறினால் என்னை வில்லன் என்று முத்திரை குத்துகிறார்கள். ஆனால் இப்போது உண்மையான வில்லன் யார் என்பதை மக்கள் காண முடியும். நான் தமிழ் மக்களுக்கு உண்மையை சொல்கிறேன், ஆனால் ரணில் விக்ரமசிங்கமும் இலங்கை தமிழரசு கட்சியும் பொய் கூறுகிறார்கள். ரணிலுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் இதில் இருந்து தெளிவாக தெரிகிறது. இலங்கை தமிழரசு கட்சி மீண்டும் மக்களை தோல்வியடைய செய்துள்ளது. ரணில் மீண்டும் தமிழ் மக்களை முட்டாளாக்கியுள்ளார் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனதேச பெரமுனவின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையத்திற்கு அருகில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதன்போது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான காரணத்தை விளக்கும் சிங்கள மற்றும் தமிழ் மொழியிலான துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் உளவு இயந்திர சின்னத்தில் பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் போட்டியிடுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அரசு அதிகாரிகளுக்கு வாகனங்களை கொள்வனவு செய்வதற்காக வழங்கப்பட்ட சுமார் 75,000 உரிமங்கள் 5 வருடங்களாக தீர்க்கமடைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் ஒழுங்குமுறைகள் மீதான விவாதத்தின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் நிதியமைச்சு ஏற்கனவே சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியிடம் தகவல்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கத்தின் கீழ் அரச ஊழியர்களின் அனுமதி பத்திரத்துக்கான வாகனங்கள் நிச்சயமாக வழங்கப்படும் என தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த நாட்டில் அரச ஊழியர்கள் மிகவும் ஆதரவற்ற குழுவாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அரசியல்வாதிகளை வீதியில் அடித்துக் கொள்ளும் யுகத்தை உருவாக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்வதாக தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் வரிசை யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஜனாதிபதிக்கு இந்நாட்டு மக்கள் நன்றி காட்டுவார்கள் என்று நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு பகுதிகளில் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான பிரச்சினைக்கு பதில் வழங்க தான் தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த போதே ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாமல் ராஜபக்ஷ தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சினைக்கு நிச்சயமாக ஒரு பதில் வழங்கியாக வேண்டும். தொடர்ந்து காணாமலாக்கப்பட்டோர் குறித்த ஆணைக்குழுக்களை நியமித்துக் கொண்டிருப்பதில் அர்த்தம் ஒன்றும் இல்லை. இதற்கு பதில் வழங்க வேண்டும். அந்த பதிலை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். நான் ஜனாதிபதி ஆகியதும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வேன் என ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார்.
தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலய மகோட்சவ பெருவிழாவில் இன்று காலையிலிருந்து அம்பாளுக்கு விசேட அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்று காலை வசந்த மண்டபத்தில் விநாயகப் பெருமான், துர்க்கையம்மன், முருகப்பெருமான் ஆகியோருக்கு விசேட பூஜைகள் இடம்பெற்று வசந்த மண்டபத்தில் இருந்து மூர்த்திகள் கொடிக்கம்பத்திற்கு எழுந்தருளி பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலய கொடியேற்றம் நடைபெற்றுள்ளது. யாழ் பெண்ணொருவரின் டிக்டாக் காணொளியால் 45 லட்சம் ரூபாய் பணத்தை பறிகொடுத்த சுவிஸ் நாட்டவர், பின்னர் நடந்த விபரீதம் யார் தெரியுமா? யாழில் பெண்கள் குழந்தைகள் மீது ஈவிரக்கமன்றி தாக்குதல், நள்ளிரவில் அரங்கேறிய பயங்கரம், வெளியானது முழு விபரம். வீடு வீடாக சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்ய தடை, தேர்தல் ஆணைக்குழு அதிரடி அறிவிப்பு. யாழில் இடம்பெற்ற அனுரவுக்கு ஆதரவு கோரும் பிரச்சார கூட்டம், தமிழ் மக்கள் தீவிர ஆதரவு. தமிழரசு கட்சியும் ரணிலும் தமிழ் மக்களை முட்டாளாக்கியுள்ளனர், நாமல் குற்றச்சாட்டு. யாழில் ஜனாதிபதி வேட்பாளரான தேரர் தீவிர பிரச்சாரம், சந்தைகளை நோக்கி படையெடுப்பு. 5 வருடங்களாக தேங்கி கிடக்கும் வாகன கொள்வனவு உரிமங்கள். நான் ஜனாதிபதி ஆகியதும் அரசியல் கைதிகளுக்கு விடுதலை, நாமல் ராஜபக்ஷ அதிரடி அறிவிப்பு. வரலாற்று சிறப்புமிக்க யாழ் தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலய மகோற்சவம் ஆரம்பம்.